அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். கால் அல்லாஹு தஆலா ஃபீ கலாமில் கதீம் வல் குர்ஆன் அலீம் வல் ஃபுர்கான் ஹதீம் ஹமீத், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்கும் மரியாதைக்குமுரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகவும் போற்றுதலுக்குரிய தாய்மார்களே, பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாவின் தனிப்பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய முதல் பகுதியை சிறப்புடன் முடித்துவிட்டு இரண்டாம் பகுதியிலும் பாதி நாளை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இரண்டாம் பகுதி மீதி நாட்கள், அதன் பிறகு வரக்கூடிய மூன்றாம் பகுதியுடைய முழுமையான ரமலானை சிறப்பாக அடைந்து நல் அமல்கள் செய்து அதில் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் முயற்சிப்போமாக. அன்புக்கினியவர்களே, நான் உங்கள் முன்னால் ஒரு சிறிய விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் ஜனஷானத்தால் தன் அருமறையாம் திருக்குறானிலே தொழுகை என்ற வார்த்தையை 75 இடங்களில் பயன்படுத்துகின்றான். அதற்கடுத்தபடியாக அகிமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக 12 இடங்களில் சொல்லி காண்பிக்கின்றான். ஆக தொழுகையை அல்லாஹால் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கின்றான். இஸ்லாத்தினுடைய தூண், 5 தூண்கள் மீது இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கிறது. அதில் 1வது கலிமா. அது கலிமா ஓதினால்தான் இஸ்லாமியனாக முஸ்லீமாக முடியும். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2வது கட்டாய கடமை தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் பிறகு இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு, இவைகள் எல்லோருமே கடமையாக இருந்தாலும் கூட ஒரு சிலர் மீது அவ்வப்போது அது விதிவிலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஜக்காத் இருக்கிறது, எல்லோரும் கட்டாய கடமைதான் என்றாலும் கூட ஏழ்மை நிலைமையில் இருக்கின்றார்கள், அவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல அந்த சமயம். அதே போல் நோன்பு இருக்கிறது, கட்டாய கடமைதான், எல்லாரும் நோன்பு வைக்க வேண்டும் என்ற பலருக்கு விதிவிலக்காக இருக்கிறது. அதாவது நோயாளிகள் இருக்கிறார்கள், சிறார்கள் இருக்கிறார்கள், கைதிகள் இருக்கிறார்கள், அதே பிரயாணத்தில் இருக்கிறார்கள், அதே மாதிரி பெண்களிலே மாதவிடாய் பெண்கள், பிரசவிடாய் பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த சமயத்தில் விதிவிலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. நோயாளிகள் சுகமடைந்த பிறகு, பிரயாணிகள் உள்ளூருக்கு வந்த பிறகு, தாய்மார்கள் மாதவிடாயிலிருந்து பரிசுத்தமடைந்த பிறகு, பிரசவிடாயிலிருந்து பரிசுத்தமடைந்த பிறகு, பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதன் காரணமாக நோன்பு வைத்தால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதில் சிரமம் ஏற்படும் அல்லது ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என்றால் அந்த சமயத்தை விட்டுவிட்டு பிள்ளை சரி சற்று பெரிசான பிறகு இந்த சமயத்தில் நோன்பை கலாவாக்க வேண்டும். ஆக பலருக்கு விடுவிலக்காக இருக்கிறது. ஹஜ்ஜை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே அல்ல. எல்லோருக்கும் அதிகமான அதற்கான பண வசதிகள், போக்குவரத்துக்கான வசதிகள், எல்லா வசதியும் இருந்தால்தான் ஹஜ்ஜு கடமையாக இருக்குது. ஹஜ்ஜு கடமை எல்லோருமே இருந்தான், ஆனால் பலருக்கு விதிவிலக்காக இருக்கிறது. ஆனால் 2வது கடமையான தொழுகை இருக்கிறது அல்லவா, எல்லோருமே கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்கினுள்ளே இப்போது நினைக்கலாம், புனித ரமலானுடைய மாதம், இந்த மாதத்திலே நோன்பை பற்றி பேச வேண்டும், அல்லது தராவி தொழுகை பற்றி பேச வேண்டும், ஜக்காத்தை பற்றி பேச வேண்டும், அல்லது குர்ஆன் இறங்கிய மாதம் குர்ஆனை பற்றி பேச வேண்டும், தொழுகையை பற்றி ஏன் பேசுகிறோம் என்று நினைக்கலாம். ஆம், உண்மைதான் அன்புக்கிறவர்களே. இப்போது பார்க்கின்றோம், ஐங்கால தொழுகைகளுக்கும் பள்ளிவாசல் நிறைந்திருக்கிறது. மற்ற காலங்களில் ஜும்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு ஐங்கால தொழுகைக்கு வருகிறது. அதே போன்று ஜும்மாவுக்கு இப்போது பெருநாள் எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு ஜும்மாவுக்கு கூட்டம் வருகிறது. உண்மையில் சந்தோஷம் அடைகிறோம். என்றாலும் கூட எப்போது ரமலானுடைய காலம் முடிந்து விடுகிறதோ அத்துணி எல்லோரும் முடிந்து விடுகிறது. ரமலானுடைய காலம் மட்டுமல்ல, அன்றைய நாள் பெருநாள் அன்றைய தினம் மட்டுமல்ல, அன்று பெருநாள் தொழுகையுடன் முடிந்து விடுகிறது. அன்று லுஹருக்குள்ள யார் வருகிறார் என்றால், ரமலானுக்கு முன்னால் யார் தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தாலோ அவர்கள் மட்டுமே பெருநாள் என்று லுஹருக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. எனவேதான் தொழுகையை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாய கடமையாக இருந்து கொண்டு, இன்னும் எந்தளவுக்கு என்றால், ஒரு சிலர்களை பார்க்கணும், கடந்த காலத்திலே ஒருவர் நல்ல அருமையான தாடி வைத்திருந்தார். ரமலானிலே அருமையான தாடி வைத்திருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருநாள் என்று தொழுகைக்கும் தாடி இருந்தது, லோகர் தொழுகைக்கும் தாடியை வலித்து விட்டுவிட்டார். கேட்டால், நோன்பு நிலத்தில் படிக்கக்கூடாது, நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வைத்தேன், இப்போ தான் நோன்பு முடிந்து விட்டது என்று அந்தளவுக்கு இஸ்லாமிய கடமைகளை புறம்போக்காக ரமலான் முடிந்தவுடன் புறந்தொள்ளக்கூடிய நம் சகோதரர்களாக விடுகிறார்கள். எனவே தான் தொழுகையை பற்றி அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. எனவே இஸ்லாமிய 2வது கடமையான தொழுகை கட்டாய கடமை, எல்லோருமே கட்டாய கடமை, அது யாருக்கு விதிவிலக்கு கிடையாது. அந்த எனவே அந்த தொழுகையும் எந்தளவுக்கு என்றால், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், பைனல்
பேன ரஜலி வஷருக்கு தர்க்கு சலா. முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் வித்தியாசமே என்னவென்றால் தொழுகையை விடுவதுன்னு சொல்லி காமித்திருக்கார். தொழுகையை விட்டால் காஃபிர் என்னென்ன மற்ற இடத்திலே, அதாவது மற்ற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள், அதாவது மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. அதாவது திருமதி ஷெரீஃபிலே 2545 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டுள்ளது. மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர, யார் வேண்டுமென்று தொழுகை விட்டால் காஃபிற்கு சமம் என்பதாகி விட்டது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தி காண்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அவ்வளவு மாயு யுஹாசபு பிஹில் அப்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமித்தார்கள், மனிதன் மரணித்த பிறகு கியாமத்து நாளிலே முதல் முதல் அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் தொழுகை பற்றி தான். அவ்வளவு மா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். அதாவது தபரானி என்ற கிரந்தத்திலே பதியப்பட்டுள்ளது. அதாவது மனிதன் மரணித்த பிறகு முதல் முதல் கியாமத்தினால் கேட்கக்கூடிய கேள்வியே தொழுகையை பற்றி தான் கேட்கப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு தொழுகை மிக முக்கியமான தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள், அதாவது ஐஸ்லாத் இந்த கையில் தொழுகை. அது மட்டுமல்லாமல் தொழுகை ஒரு மனிதன் தொழுது கொண்டிருப்பானால் தவறான செயல்கள் மானக்கேடான விஷயங்கள் இதை விட்டு அவன் தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதுவும் மட்டும் உலகத்தில் கண்ணியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ பேர் பார்க்கின்றோம் ஒரு தவறான செய்து கொண்டிருந்தால் கூட தொழுகையில் நேயமாக இருப்பானால் அந்த தவறு விடும். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அருமை சஹாபாக்கள் ஒரு சஹாபியை பற்றி சொல்லி காண்பிக்கிறார்கள். நபிய நாயகமே ஒரு நபித்தோ நம்ம தோழர் இருக்கிறார், இரவு நேரத்தில் நல்லபடியாக தொழுகின்றார், காலையில் தேடி விடுகிறார், தேடி சென்று விடுகிறார் என்று சொல்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த வசனத்தை ஓதிக்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் என்ற அன்கபூத்துடைய அத்தியாயத்திலே பதியப்பட்டுள்ளது, அத்தியாயத்தில் வந்திருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவருடைய தொழுகை அவருடைய மானக்கேடான அவரை தவறான விஷயத்தை விட்டு தடுத்து விடும் சொல்லி காமித்தார். எனவே நாம் தொழுவதன் காரணமாக ஒன்று கியாமத்தினாலே கேள்வி கணக்கில் முதல் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை பற்றி, அதற்கு பதில் இருக்கும். அதே போன்று இவ்வுலகத்திலும் தவறான செயல்கள் தவறான குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் அதற்கு இந்த தொழுகை அதை தடுக்கக்கூடியதாக இருக்குது. எனவே தொழுகை என்பது மனிதனிடத்தில் தொழுகை வந்துவிட்டால் அவனுடைய எல்லா குணம் எவ்வளோ தவறான குணங்கள் இருந்தாலும் சரி அந்த குணங்கள்லாம் சென்றுவிடும். அதன் பிறகு அவன் நல்ல நிலைக்கு வந்து விடுவான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அதுவும் மட்டுமல்ல, உலகத்திலே மனிதனுக்கு எந்த தேவையில்லாத மனிதன் யாருமே கிடையாது. மனிதர்களில் தேவையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. தன்னுடைய தேவைகளை அடுத்தவிடத்தில் சொல்லும்போது ஓரளவுக்கு தான் நிறுத்துவார்கள். தன்னுடைய தேவைகளை இறைவனத்தெல்லாம் சொல்ல வேண்டும். அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமித்தார்கள், அதாவது மனிதன் தன்னுடைய தேவையை அல்லாஹ் தாலாத்தில் கேட்கும்போது அல்லாஹ் நிவர்த்தி செய்கின்றான். அதுக்காக சொன்னார்கள், ஐயுத்வாவும் யாஸ்மாவும், எந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது கால ஜௌஃபுல்லைலத் ஆகிரா, இரவின் கடைசி பகுதி கேட்கக்கூடியதுவா. இரவின் கடைசி பகுதி என்றால் சஹருக்கான எழுந்திருக்கணும் அல்லவா, அந்த சமயத்தில் கேட்கக்கூடியதுவா. அடுத்தபடியாக துபுரு குல்லுஸ்தலாத்தில் முக்துபா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என அன்பிக்கிறவர்களே, உலகத்தில் நம்ம தேவையில்லாத மனிதர்களே நம்முடைய எத்தனையோ தேவை இருக்கிறது. அந்த தேவைகளை கேட்பதற்கு தொழுகை தான் ஒரு வழியாக இருந்து கொடு. ஏன், முதல் ஆரம்பத்திலே தொழுகை கடமையாவதற்கு முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில்தான் அருமை சஹாபாக்கள் தேவையை சொல்லி கொண்டிருந்தார்கள். எப்போது தொழுகை கடமையானதோ அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், இனி உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு ஒரு வழி கிடைத்து விட்டது, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு பாலமாக தொழுகை இருக்கிறேன்னு சொன்னவுடன் அருமை சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் தங்களுடைய தேவைகளை இறைவனத்தை கேட்பதற்கு தொழுகை ஒரு காரணமாக ஒரு பாலமாக இருக்கிறது சொல்லி அவர் சந்தோஷமடைந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட தொழுகை நம்மிடத்திலிருந்து கொண்டிருக்கிறது. ஆம், அல்லாஹு தாலாவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ரமலானில் தொழுகுங்கள் என்று சொல்லவே இல்லை. குர்ஆனில் எந்த இடத்திலும் ரமலானை தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை, வரவில்லை. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமலானை தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை. ரமலானை கடமையானது நோன்பு மட்டும்தான். தொழுகை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது மனிதன் பருவ வயதடைந்திலிருந்து மரணமாகக்கூடிய கடைசி காலம் வரை தொழுகையாக இருந்தது. தொழுகை கட்டாய கடமையாக இருக்குது. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதுக்கும் பிஸ் ஸலாத்தி சபையின், உங்களுடைய பிள்ளைகளை 7 வயது அடைந்தவுடன் தொழுகை கொண்டு ஏவுங்கள்.
வலுரிபூம் அலைஹா பியாசரின், அதே பிள்ளைகள் 10 வயது எழுந்து விட்டால் அடித்து தொழுகும்படி சொல்லுங்கள், தொழுகைக்க அடியுங்கள் சொல்லிக்கா, வேறு எந்த விஷயத்துக்கு அடிக்கும்படி சொல்லவில்லை நபிகள் நாயசார். அப்படிப்பட்ட நபி அவர்கள் 10 வயது என்று தொழுகும்படி சொல்லுங்கள் என்றால் பருவ வயது அடைந்தோடு கட்டாய கடமை ஆகிவிடுது. அதன் பிறகு பழகி அந்த தொழுகுதுன்னா பல தொழுகைகள் விடுபட்டுவிடும். எனவே தான் 7 வயது இந்த பழக்கங்கள், 10 வயது கட்டாயப்படுத்துங்கள் அவங்களை தொழுகை என்றால் அந்த சமயத்திலிருந்து மரணமாகக்கூடிய கடைசி நிலைமைகளும் ஒரு கடமை இருக்கிறது என்றால் அது தொழுகை மட்டும்தான் கட்டாய கடமையாக. நான் ஆரம்பித்து சொன்னதை போன்று மற்ற கடமையெல்லாம் அவ்வப்போது இருக்கும், அவ்வப்போது போய்விடும், ஆனால் தொழுகை ஒன்றுதான் கடைசி வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பிக்கிற இஸ்லாமிய சோழர்களே, இந்த ரமலானை தொழுகின்றோம் எந்த சந்தேகமில்லை, மிக்க சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக ரமலானுக்கு பிறகும் கடைசி வரை தொழுகையாளியாக மாறுவோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நன்மையும் ஏற்கனவே ஒரு நன்மை செய்து அதன் பிறகும் நல்ல விஷயங்கள் செய்யும் போது தான் முன்னால் செய்த நன்மை செயல்களை ஏற்றுக்கொள்வதற்கு உதாரணமாக. எனவே நாம் ரமலானுக்கு பிறகும் தொழுகையாளியாக இருந்து கொள்வோமேனால் இந்த ரமலானுடைய தொழுகை, நோன்பு, குர்ஆன் திலாவத்து, ஜகாத்து, தராவி, என்னென்ன அமல்கள் செய்தோமோ இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இனி வரக்கால காலங்களிலும் அதற்கான பாக்கியம் கிடைக்குவதாகிறது. எனவே அன்புக்கினவர்களே, இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் தொடர்படியாக ஐங்கால தொழுகை நியமமாக தொழுது நம்முடைய உடல் நலத்துக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நோயற்ற வாழ்விற்காகவும் நம்முடைய வாழ்வில் வருமானத்தில் நல்லபடியாக பறக்கிறது கிடைப்பதற்காக வேண்டிய அனைவரும் துவாச்சியமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதை கேட்கக்கூடிய அனைவரும் ஐங்காலத்துறை நியமமாக தொழுகக்கூடிய பாக்கி தந்தல் புரிவானாக. இதை கேட்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் எனக்காகவும் துவா செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.